الرجا والخوف قلبي طائر ومن اليقين النور بيض جوانحي فوق السحاب يطير حرا مدركا نسمو كما له للكون وجه آخر نحيا أنا صنعة أوجدتها يا باري وملكت فيها معصما الإيماني للحق والعدل التواصي بالجمال عبادة حسن التأمل بالإله وصال. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. غنيت كوريا ميلانا பெரியார்களே சகோதரர்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பாடத்தில் இதற்கு பின்னால் வரக்கூடிய சில பாடங்களில் இஸ்லாமிய கொள்கை சம்பந்தமாக இஸ்லாமிய கொள்கையை பற்றி நாங்கள் படிக்க இருக்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியது நாங்கள் அல்லாவை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் அவனுடைய திருமறையில் கூறுகின்றான், வமா ஹலக்து ஜின்ன வல்லின்ச இல்லா லியாபுதூன், இந்த மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கின்றேன், என்னை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரமே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான். எனவே நாங்கள் எவ்வாறு அல்லாவை வணங்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் அல்லாவை வணங்கினால் எங்களுடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதனை ஒவ்வொருவரும் நாங்கள் விளங்கி அறிந்து தெரிந்து வணங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக வந்த நேரத்திலே வாழ்ந்த மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவருடைய வணக்கம் எவ்வாறு இருந்தது, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இந்த காலத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம், அந்த மக்கள் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எவ்வாறு விளங்கியிருந்தார்கள் என்பதனை நாங்கள் சரியாக விளங்கினோம் என்றால் நாங்கள் இந்த இஸ்லாமிய கொள்கையை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனெனில் எங்களில் அதிகமாக நினைக்கின்றது அல்லது நாங்கள் சிந்திப்பது அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கியங்கள், மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்கியங்கள் அவர்கள் அல்லாவை நம்பவில்லை, அவர்களை அல்லாவை நம்பாமல் சிலைகளை மாத்திரம்தான் நம்பினார்கள் என்று நினைக்கக்கூடிய மக்கள் எங்களில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கும் பொழுது குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், வலைன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்லி லயகூலுன் அல்லாஹ்,
அந்த மக்களிடத்திலே இந்த வானம் பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அந்த மக்கள் அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், குல் மன் யர்சூக்கும் மினஸ் ஸமாயி வல் அர்த், வானத்திலிருந்து உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால், அதே போன்று அம்மை எம்லிக்கு சம்ம வல்லப்சார், உங்களுடைய பார்வை புலனை கேள்வி புலனை யார் தந்தது, யாரிடத்திலே இருக்கின்றது, யார் அதுக்கு சொந்தக்காரன் என்று கேட்டால், உமை யுஹ்ருஜில் ஹையம் மினல் மையித்தி வயுஹ்ருஜில் ஹையம் மினல் மையித்தி ஒமி வயுஹ்ருஜில் மையித்த மினல் ஹையி அப்படின்னு கேட்டால், உயிரானதிலிருந்து மரணிக்க வைப்பவன், உயிராக இருக்கக்கூடியதை மரணிக்க வைப்பவன், மரணித்ததை உயிர்ப்பிக்கக்கூடியவன், ஒமை யுதப்பிருள் அம்ர ஒமை யுதப்பிருள் அம்ர உதகத்தையெல்லாம் கண்காணிக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால், அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கீங்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் என்று சொல்வார்கள். அந்த மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்கீங்கள் வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், உணவு வானத்திலே வானத்தின் பூமியிலிருந்து உணவளிக்கக்கூடியவன், எங்களுக்கு எங்களுடைய செவிப்புலனை எங்களுடைய பார்வை புலனை யாரிடத்திலே இருக்கிற யார் சொந்தக்காரன், இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் யார், மக்களை மரணிக்க வைக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை மரணிக்க வைக்கக்கூடியவன், மரணித்ததை உயிர்ப்பிக்கக்கூடியவன் யார்னு கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ்வை அவர் நம்பக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். நாங்கள் அறிந்திருக்கின்றோம், தெரிஞ்சிருக்கின்றோம், அந்த காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்கீங்கள் காபாவை தவாஃப் செய்திருக்கின்றார்கள், ஹஜ்ஜி செய்திருக்கின்றார்கள். இதை விட அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் கூறும்போது கூறுகின்றான், அந்த காலத்து முஷ்ரிக்கீங்கள் கடலிலே பிரயாணம் செய்யும் பொழுது பிரயாணம் செய்து போவார்கள், கப்பல் அல்லது தோணில் அல்லது அவருடைய போட் தத்தளிக்கின்ற நேரத்திலே கடலிலே வரக்கூடிய அலைகளின் மூலியமாக அல்லது வேற அனர்த்தங்களின் மூலியமாக அந்த கப்பல் தாழப்போகின்றது என்று நினைக்கிற நேரத்திலே தஉல்லாஹ முஹ்லிஸீன ஃபைதா ரக்கிஃபு ஃபில் ஃபுல்கி தஉல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஃபலம்மா நஜ்ஜாஹும் லில் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். அந்த நேரத்திலே அந்த கடலிலே பிரயாணம் செய்து போகின்ற நேரத்திலே கடலிலே அந்த கப்பல் தத்தளிக்கப் போகின்றது, தாழப்போகுது என்று நினைத்தால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்பார்கள். ஆனால் அந்த கரைக்கு வந்துவிட்டால், அதிலிருந்து தப்பி கரைக்கு வந்துவிட்டால், அந்த அல்லாவை சிறுக்கு செய்யக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் ஒன்றை விளங்குகின்றோம், கஷ்டம் வருகின்ற நேரத்திலே, துன்பம் வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்குகின்றோம். எனவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும், கஷ்டம் வருகின்ற நேரத்திலே எங்களுடைய முஸ்லீம்கள் யாரிடத்திலே கையேந்துகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய ஒரு நோயாளியை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கின்றோம், நோயாளி அவருடைய வைத்தியத்துக்கு வைத்தியர் செல்கின்றார், இவருக்கு எங்களிடத்திலே வைத்தியம் செய்வ ஒன்றுமில்லை, நீங்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள், அவருக்கு வைத்தியம் செய்ய முடியாது என்று செல்கின்றார்கள், கையை விரிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் யாரிடத்திலே கையேந்துகின்றோம், எங்களுடைய முஸ்லீம்கள் அல்லாவிடத்திலே கையேந்துகின்றார்களா, கஷ்டம் வருகின்ற நேரத்திலே அல்லாவிடத்திலே கையேந்துகின்றார்களா, அல்லது அவுலியாக்களிடத்திலே கபர்களிடத்திலே சென்று கபர்களில் இருக்கக்கூடியவரிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கீங்கள் கஷ்டம் வருகின்ற நேரத்திலே அல்லாவிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த காலத்திலே வாழக்கூடியவர்கள் கஷ்டம் வருகின்ற நேரத்திலே அல்லாவிடத்திலே கையேந்தக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இன்று கஷ்டம் வந்தாலும் கஷ்டமில்லை என்றாலும் அல்லாவிடத்திலே கையேந்தக்கூடிய எத்தனை மக்களை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும், அந்த காலத்து முஷ்ரிக்கங்களிடத்திலே இருந்த கொள்கை எங்களிடத்திலே இருக்கின்றதா, அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கங்களிடத்திலே இருந்த கொள்கை எங்களிடத்திலே இருக்கின்றதா என்று நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அதே போன்று அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கங்கள் கல்களை வணங்கினார்கள், அதே போன்று சிலைகளை வணங்கினார்கள் என்றால் அது மாத்திரம் வணங்கவில்லை, சிலர்கள் கல்களை வணங்கினார்கள், சிலைகள் மண்களை வணங்கினார்கள், ஆனால் நபிமார்களை வணங்கியிருக்கின்றார்கள், நல்லடியார்களை வணங்கியிருக்கின்றார்கள், சாலியங்களை வணங்கியிருக்கின்றார்கள், ஆனால் அந்த வணக்கம் பிழை என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அவர்கள் நபிமார்களை வணங்கியிருக்கின்றார்கள், அதே போன்று சூரியனை வணங்கியிருக்கின்றார்கள், சந்திரனை வணங்கியிருக்கின்றார்கள், இரவை வணங்கியிருக்கின்றார்கள், பகல்களை வணங்கியிருக்கின்றார்கள்,
ஆனால் அதனை நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றான். இதே போன்று சாலிகான நல்ல மக்களை வணங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் எவ்வாறு அவுலியாக்கள் என்று நாங்கள் இன்று வணங்குகிறோமோ அதே போன்று அவர்களுடைய காலத்திலே இருந்த நல்லடியார்களையும் அந்த காலத்து முஷ்ரிக்கீன்கள் வணங்கியிருக்கின்றார்கள். அவர்களை வணங்க வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் வணங்குவது சிறுக்கு என்று சொல்வதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கின்றான். எனவே நாங்கள் இதற்கு பின்னால் வரக்கூடிய பாடங்கள் இதனை தெளிவாக விரிவாக எங்களுக்கு எதெல்லாம் சந்தேகங்கள் உள்ளத்திலே வருகின்றதோ அதற்குரிய விடைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய பாடங்களை நாங்கள் படிப்போம். எனவே அந்த பாடங்களை கேட்டு பிரயோஜனமடக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு ஜாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.